கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் ஜெயன் டிவி நேயர்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வானத்தின் வாசல் ஏஜி திருச்சபையின் சார்பாக மறைபொருள் மன்னா என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைய நாள் தியானத்துக்கென்று ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:1-7 இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது, ஒரு குடும்பத்திலே பயங்கரமான கஷ்டத்திலும் பயங்கர கடனிலையும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிற அல்லது ஒரு தொழிலை தொடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன். இந்த தொழிலை எப்படி ஆரம்பித்திருக்கிறோம், எப்படி முடிக்கப் போகிறது, எவ்வளவு நஷ்டங்கள் வருகிறது என்று பயங்கர குழப்பத்தோடு இருக்கிற அவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அதாவது இதில் பிஸ்னஸுக்குரிய வசனம் என்ன என்று சொல்லும் பொழுது, அதில் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நீ போய் அந்த எண்ணெய் விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு ஜீவனம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே நாம் அதில் மூன்று காரியத்தை நாம் முதல்ல வாசிக்கிறோம். தொழில் ஆரம்பித்திருக்கிறவங்களுக்கு முதலாவது செல் த ஆயில், அதாவது தமிழில் விற்று. ரெண்டாவது பே யுவர் டெபிட், உன் கடனை தீர்த்து. மூன்றாவது லைவ் ஆன் ரெஸ்ட், அதாவது ஜீவனம் பண்ணும். அதாவது ஒரு தொழிலை தொடங்கியிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க முதலாவது என்ன காரியம் நமக்குள்ளே இருக்கிறது, அதை முதலாவது சேல்ஸ் பண்ணுவதற்கு அல்லது விற்பனை செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். அதை வாங்கி வைத்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. அதை அது மூலமாக கிடைக்கூடிய வருமானங்களை வைத்து உங்கள் கடனை தீர்த்து கொள்ள வேண்டும். அதில் நிச்சயமாக லாபகரமான ஒரு சில காரியங்கள் நடக்கும் பொழுது அதை நிச்சயமாக வைத்து உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுவதற்கு மிகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கை வைத்து உரையிலே சொல்ல ஆரம்பித்திருக்கிற தொழில் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி உங்க கடன் எல்லாம் மாற்றி விடுவார். கையை வைத்து சொல்லாமா? இங்க நம்ம வாசித்த இந்த காரியத்திலிருந்து அந்த தீர்க்கதரிசி அந்த குடும்பத்தை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் வாழ்க்கையை அதிசயத்தை செய்ய வேண்டுமானால், முதலாவது செய்ய வேண்டிய காரியம் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கை வைத்து சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் அவளை படைக்கும் பொழுதே நிறைய தாளந்துகளை நிறைய திறமைகளை கத்தர் கொடுத்து அழைக்கிறார். அல்லேலூயா. அதை என்ன நம்ம கூட என்ன இருக்கிறது, என்ன சூழ்நிலையில் இருக்குது என்பதை முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தொழில் ஆரம்பித்து விட்டோம் அல்லது பிள்ளைகள் காரியங்களை படிக்க வைத்து விட்டோம் அல்லது எப்படி நம்ம ரன் பண்ண போற இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம நினைக்க முதலாவது உங்களுக்கு கத்தர் கொடுத்த சோல்ஸ் என்ன, என்னென்ன திறமைகளை கொடுத்திருக்கிற என்பதை முதலாவது கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பாடத்தை, நிறைய பேர் பாடுவாங்க, நிறைய பேருக்கு முழங்கல் எடுக்குது, இப்படி பலவிதமான காரியங்கள் மாறி 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 அவங்களுக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கும். அதனால என்ன உங்களுக்கு இந்த ஆவிக்கு ரீதியாக என்ன இருக்கிறதோ முதலாவது அதை நீங்க கண்டுபிடிக்கிறவளாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி புத்தக வாழ்க்கையிலே அங்கே சூத்திர தீர்க்கதரிசி கேட்கிறார், நான் உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டுமானால், நான் தேவனை கத்திடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை வாங்கி கொடுக்க வேண்டுமானால், முதலாவது உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. உடனே அவங்க நல்ல ஒரு அருமையான பதில சொன்னாங்க, கொஞ்சம் வந்து ஒரு கூட எண்ணெயே அல்லாம வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. அந்த 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 எண்ணெயே இவ்வளவுதான் இருக்கிறது என்று சொல்லி ஒத்துக்கொள்றாங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த எண்ணெய் என்று சொல்லும் பொழுது அபிஷேகத்தை குறிக்கும். அல்லேலூயா. பானை என்று சொல்லும் போது சரீரத்தை குறிக்கும் அல்லது உலகத்தை குறிக்கும். இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் தேவனை கர்த்தர் நமக்குள்ள அந்த எண்ணெய் என்கிற அபிஷேகம் குறையாம பார்த்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க வேண்டுமானால் இந்த எண்ணெய் என்கிற அபிஷேகம் என்னைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய ஆரம்பிக்குதோ தேவனை கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லும் போது, நீங்க பக்கம் அக்கம் பக்கத்தெல்லாம் போய் வெறும் பாத்திரங்களை கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. இது எதை குறிக்கும் சொல்லும் பொழுது விசுவாசத்தை குறிக்கும். அல்லேலூயா. இதை பார்த்தீங்கனால என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது, என்ன ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப பார்த்தீங்கனால அந்த நாட்கள்ல எல்லா தேசங்களும் பஞ்சம் இருக்கிறபடினால பயங்கரமான பசி பட்டணி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால
எல்லா வீட்லையும் எண்ணெய் குறைந்திருந்தது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி புத்தருடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது எண்ணெய் இருந்தது. அதை வைத்து ஆண்டவர் உற்பத்தி பண்ணுவதற்கு, அதை வைத்து அவங்க பிசினஸை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு, அதை வைத்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒரு தொழிலை தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் அது ஸ்தோத்திரம் என்ன இருக்கிறதோ, என்ன திறமை இருக்கிறதோ ஆரம்பித்து விட்டு அந்த காளி பாத்திரங்கள் என்கிற ஒரு விசுவாச இடத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் என்ன தொழிலை தொடங்கினாலும், என்ன காரியம் செஞ்சாலும் நிச்சயம் ஆண்டவர் இதில் பதில் தருவார், நிச்சயம் இதில் மாற்றம் உண்டாகும், நிச்சயம் வெற்றி கிடைக்குங்கிற பயங்கரமான விசுவாசத்தோடு ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஒரு தொழில் ஆரம்பித்து 2 மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது, உடனே முடிவு பண்ணிடுவோம், இனி ஒன்று நடக்க ஒரு கஸ்டமர் யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். கடவுள் ஆண்டவர் நமக்காக கஸ்டமர்களை தருவார், நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட செய்ய வேண்டும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமாம். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்கன்னால, அற்புதம் நடப்பதற்கு மூன்றாவது காரியம், குடும்பமாக இணைந்து அந்த காளி பாத்திரங்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வைத்து குடும்பமாக இணைந்து அந்த வீட்டு கதவை போட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, காத்திருந்தார்கள். அல்லேலூயா. இது பார்க்கும் பொழுது குடும்ப சபத்தை குறிக்கும். அதாவது நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பித்திருக்கும் பொழுது நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டுமானால், அந்த குடும்ப ஜபம் அல்லது நீங்கள் வைத்திருக்கதான அந்த தொழிற்சாலைக்குள்ளாக, அந்த தொழிற்கூடத்துக்குள்ளாக நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல கெஞ்சி தேவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த தொழில் நாங்கள் தொடங்கிட்டோம், நீங்கள் தான் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வெளியரங்கமாய் பதில் உங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த காரியம், பாத்திரத்தில் வார்க்க வேண்டும். ஏற்கனவே அங்கே காலியாக வைக்கப்பட்டிருக்க அந்த பாத்திரத்தை விசுவாசத்தோடு கொண்டாந்து வச்சாச்சு, வீட்டு கதவெல்லாம் பூட்டியாச்சு. இப்பொழுது 4வது காரியம் என்னன்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயை மறு பாத்திரத்துக்கு சிந்தாமல் சிதறாமல் அதை வார்க்க வேண்டும். அது கடவுளுடைய கிருபையினால அது அற்புதமாய் பெருகும். அல்லேலூயா. அதை யாரிடத்தில் சொல்லாதபடி அடுத்த நிமிஷத்தில் அதில் நிறைந்ததை இன்னொரு பாத்திரத்துக்குள்ளாக விசுவாசத்திலே வார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது 4வது என்ன சொல்லும்போது, ப்ராசஸ் கண்டினியூவாக நடக்கணும். அதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உடனே நின்று விடாதபடி நிச்சயமாக பெருகும், நிச்சயமாக பெருக்கெடுத்து ஒருங்க நம்பிக்கையோடு கூட நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த 4 விதமான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவனை கர்த்தர் வாழ்க்கையிலும் தொழிலை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அந்த தொழில் நீங்கள் ஆரம்பித்த பிறகு நீங்கள் 2 விதமான காரியத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். என்னவென்று சொல்லும் பொழுது, முதலாவது ரினீவிங் யுவர் மைண்ட்ஸ், அதாவது சிந்தையை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதாவது என்ன அப்படி சொல்லும் பொழுது, அந்த தொழில் ஆரம்பி நிச்சயம் நஷ்டமாயிரும், இனி ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. சிந்தைகளில் புதுசு புதுசாக நீங்கள் அந்த சக்தி, அந்த ஜீரணிக்கும் சக்தியை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் சத்துரு வந்து சொல்லுவான், உன் கம்பெனியெலாம் ஓடாது, உன் பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இப்போ இது நடக்க உனக்கு திறமை இல்லை அப்படி நிறைய வார்த்தைகள் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கள் இதை போய் ஆரம்பித்து இந்த தொழிலை இதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் நீங்களாம் வெற்றி பெற முடியாதுங்க, நிறைய பேர் இது மாதிரி ஆரம்பித்தாங்க அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா வார்த்தைகள் சொல்லுவாங்க. நீங்கள் அப்போ அது மாதிரி நேரத்தில் நீங்கள் அப்செட் ஆகி உட்கார்ந்துடாதபடி நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவோட வார்த்தையை, ஊழியக்காரன் சொல்லக்கூடிய தேவோட வார்த்தையை, என்ன வாக்குத்தத்தை பெற்றிருக்கலாம் அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக பிடித்துக்கொண்டு அதை மீண்டுமாக புதுப்பிச்சு நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, 2வது காரியம் என்ன, நீங்கள் செய்ய ப்ராக்டிஸ் என்ன வேணும் சொல்லும் பொழுது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அதாவது பார்த்தீங்கன்னா, 1 குழந்தையர் 9:24 அங்கே வாச வார்த்தை விதமாக போட்டிருக்கு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். என்ன காரியங்கள் செஞ்சாலும் நிச்சயம் பெறுவோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம், நிச்சயம் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். அடுத்த இல்லை, இந்த இல்லையில் ஆரம்பிச்சிருக்கிறோம், அடுத்த இல்லையில் வெற்றி நிச்சயம், அடுத்த இல்லையில் நிச்சயம் கடவுள் நமக்காக வெற்றி கனியை வைத்திருப்பார் என்கிற நிலைமையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். லாப நிச்சயம் கிடைக்கும், இதில் மாற்றம் இல்லை, நிச்சயமாக வெற்றி பெறுவேன், நிச்சயமாக ஜெயம் பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். கை வைத்தோர் அல்லையா சொல்லாமா. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைங்களே, மிகவும் கவனமாக நீங்கள் இந்த காரியத்தை நிச்சயமாக கடைபிடிப்பீங்கன்னா
தேவனாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அதனால சோதர எதை குறித்தும் கலங்காதீர்கள். ஒரு தொழில் ஆரம்பித்து விட்டோம், எப்படி ரன் பண்ணுவது, எப்படி கொண்டு போவது என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு கலங்காதீர்கள். உங்கள் சிந்தையை சரி பண்ணுங்க, உங்கள் சிந்தையை நல்ல இங்கே வளப்படுத்துங்க, நல்ல உங்கள் சிந்தைக்குள்ள நல்ல மாற்றத்தை உண்டாக்குங்க. வேறு வேறு சிந்தைகளுக்கு, வேறு வேறு மனுஷனோட வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு வேணும் இடம் கொடுக்காதீங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும், வெற்றி கனி நிச்சயம் கிடைக்கும். தேவனாய் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிங்க. அல்லேலூயா. விசுவாசம் குறித்த ரெண்டே ரெண்டு வாக்கு தத்துவத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு வாக்கு, இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அனுதினமும் நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது, குடும்பமாகவோ அல்லது தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ நீங்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நடக்கும். இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும். உங்களிடத்தில் அன்பாக கேட்கிறேன். முதலாவது விசுவாசத்துக்கான வார்த்தை, அதாவது வாக்கு தத்துவம் என்ன அப்படி சொல்லும் பொழுது, உபாகமம் 8:18 விதமாக போட்டிருக்குது. நீங்கள் என்ன காரியங்கள் செஞ்சாலும் அந்த பலனை கொடுக்கிற அவர் தான். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய திறமை இருக்கு, நிறைய பேசுவேன், நிறைய காரியங்கள் செய்வேன், நிறைய கஸ்டமரை பிடிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் தூக்கி போட்டு கொஞ்சம் எடுத்து ஓரம் வச்சுட்டு, அந்த பலனை அவர் தான் தருகிறார், இந்த பலனை தேவனை கர்த்தர் தான் தருகிறார் என்கிற நிலைமையை நீங்கள் முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும். எசப்பா நிச்சயமாக இந்த பலனை நிச்சயம் தருகிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் 9:10 இவ்விதமாக வாசிக்கிறோம். அதாவது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதாவது விதை விதைக்கிறவனுக்கு என்னது விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை, நிச்சயமாக இது பெருகும், நிச்சயமாக வளரும். அல்லேலூயா. ஒரு நெல்மணி விதையை அங்கே மண்ணிலை போட்டு புதைத்தோமானால் அங்கே என்ன நடக்கும் சொல்லும் பொழுது 153 நெல்மணிகளை கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த விதைக்கு பவர் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் ஆரம்பித்திருக்க தொழில் இன்னைக்கு சோதரம் சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக பெருகும். கண்களை மூடி ஜபிக்கலாமா? வானத்துக்கு பூமிக்கும் சர்வாதிகாரம் படைச்ச ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுப்பிறாக. புதிய தொழில் தொடங்கியிருக்கிற ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜபிக்கிறோம். இதை கேட்டு ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கு ஜபிக்கிறோம். இது பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், இது பல மடங்கு பெருகணும். ஆண்டவர் இந்த தொழில் எந்த விதத்திலும் ஆண்டவர் சத்துரு ஆண்டவரை எல்லாவற்றையும் வாஷ் அவுட் பண்ணிடாதபடி, இது பல மடங்கு ஆண்டவரே உற்பத்தி ஆகும்படி, இது பல மடங்கு உருவாகும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அதற்கான தடைகள் எல்லாம் விலகி ஓடுங்கப்பா. ஆண்டவரை நிறைய பேர் ஆண்டவரே நம்பிக்கை இல்லாமல் இது ஒரு சோதர நம்பிக்கை இழந்து பலவிதமான ஆண்டவரை பலவீனப்பட்டு ஆண்டவரை நொந்து போயிருக்கிற மக்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். இந்த செய்திகள் அனைவருக்கு ஆண்டவர் ரீச் ஆகத்தக்கதாக இயேசப்பாணி அனுக்கிரம் செய்து வழிநடத்துவீராக. அவங்களுக்குள்ள தாளந்துகள் திறமைகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. அவர்களுக்குள்ள ஆண்டவரை இருக்கிற காரியத்தை வெளியில் கொண்டு வர ஆண்டவரே சோதரம் ஆளலூயா இன்னும் கிருவை கொடுக்கும்படி ஜபிக்கிறோம். விசுவாசத்தோடு வார்க்கிற, நம்பிக்கையோடு வார்க்கிற இந்த காரியத்தில் இன்னும் பலத்தை கொடுக்கணுப்பா. ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு, அதாவது தொடர்ந்து ஆண்டவரே அந்த தொழில் இன்னும் பல மடங்கு முன்னேறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஆலலூயா. அநேகரோட தொழில்கள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. பலனை கொடுக்கிற இன்னும் கிருபை கொடுப்பிறாக, இன்னும் பலத்தை கொடுப்பிறாக, இன்னும் ஆலலூயா இது உற்பத்தி ஆகும்படி நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மகிமை தங்கற்றும் எல்லா துதி கன மகிமை எல்லாம் மக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நேர்களே, இந்த செய்திகள் மிகவும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். மேலும் எங்களிடத்தை தொடர்பு கொள்வதற்கு இங்கே திரையில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்காக எந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறோம்.